என்னுடைய முக்கியமான நண்பர். நான் சும்மா போனா கூட எங்க உங்க நண்பரை காணுமேன்னு கேட்பாங்க. அருமையான ரெவரன் டாக்டர் சாம் சுதாகர் அண்ட் இஸ் வைஃப். ஐ லவ் யூ பீப்புள். அவர் சில வார்த்தைகள் சொல்ல போகிறார் என்பது ரொம்ப சந்தோஷம். Thank you Pastor Daniel for coming all the way from Madurai. தமிழகத்திலே ஒரு திருப்புமுறை உண்டாக்கின ஆசிரியர் ஆங்கிலிக்கன் பிஷப் அவர்களை வருத்துவதிலே மிகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். ஒன்று ரெண்டு நாட்கள் பழக்கம் அல்ல, 35 வருஷம் உடன்பிறவா அன்பு சகோதரர் ஜோனத்தான் தங்கது போலவே இருந்து வருகிறோம். I'm going to request Christy to come forward and say a little bit about your dad. Praise be to God. Thanks uncle to let me say some words, few words about my dad. Welcome everyone, and I'm happy to see so many people have joined towards the lifelong journey of my dad. This 40 years of his service to God is the blessing for us actually in our family, and I want to continue that. I'm still praying for it actually for many years to join this service, to accompany him, but still that blessing has not come fulfilled to me. And I'm happy to see Rajendra uncle here and Sadhuya, and I'm really happy to welcome each and everyone here. And ஒரே ஒரு வார்த்தை எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷன். ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்களுக்கு இத்தனை பேர் இருக்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது. கரெக்டாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸுனாலே ஏமா சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்க்குற லைஃபை கவனி. எதுனாலும் ப்ரேயர் பண்ணிட்டு செய், கடவுள் தான் உனக்கு எல்லாமே வழி நடத்தணும்னு சொல்கிற ஒரு ஃபாதர். அதனால நான் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல, அதான் உண்மை. எங்க தாத்தா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆக்சுவலா இந்த இடத்துல. எங்க தாத்தாவும் எங்க பாட்டியமாவும் இருந்திருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க தான் வந்து இவங்களை ஃபுல்லா வழி நடத்தினது. அடுத்து வந்து தாத்தா கடுத்து எங்க அப்பா, அடுத்து இப்ப எங்க அத்தை சித்தி எல்லாரும் இங்க இருக்கிறாங்கன்னா எங்களுடைய தாத்தாவுடைய அந்த ப்ரேயர் ஒன்னு ஒன்னும் அந்த எங்க ஃபேமிலியில இருக்கு. எல்லாருமே ஒரு வகையில ஊழியக்காரங்க தான். அந்த விதத்துல எங்க அப்பா வந்து இந்த 40 இயர்ஸ் இங்க வந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். அது அடுத்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங். அதுதான் நான் சொல்லணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதர். தயவு செய்து அவங்க என்ன திட்டினாலும் பிஷப் ஐயாங்க ப்ரீஸ்ட் எல்லாரும் வந்து இது பண்ணிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க எந்த விதத்துலயும். அவங்க என்ன திட்டினாலும் வாங்கிட்டு அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, பார்க்காம இருக்க மாட்டீங்க. தேங்க்யூ. நன்றி உலகங்கள் உருவானதில்லை. இது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பாடுவோம். இந்த அம்மா இல்லைன்னா இந்த ஐயா என்னத்தான் ததியினம் போட்டாலும் ஒண்ணும் நடக்காது. ஊர் உலகத்துக்கு எல்லாம் சிங்கமா இருக்கலாம், வீட்டுல வந்து அசிங்கம் என்ற நிலை வரும் பொழுது அவர்களை தாங்கி பிடித்த சிங்கம் மிஸ்ஸஸ் சிங்கம். அவங்க சில வார்த்தை சொல்லித்தான் ஆகணும். கேட்க ரெடி பண்ணுங்க சார், அவங்க அதுக்குள்ள வர்றாங்க.
உங்களை கேட்க சாப்பிட கூப்பிடல, ஐயாவை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை நீங்க சொல்ல அப்படின்னா அந்த மரியாதை இல்லையே. புரியுதுங்களா? ஆவதும் பெண்ணாலே ஏங்க இப்படி நினைக்கிறீங்க? ஆவதும் பெண்ணாலே, ஆகிறதும் பெண்ணாலே, அதுவும் இந்த பெண்ணாலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்திருக்கு. அவங்களுடைய இந்த செலிப்ரேஷன் திடீர்னு ஒரு நேரம் ஆரம்பித்தாங்க. 40 இயர்ஸ் நான் என்னுடைய இதில் முடிச்சுருக்கிறதுலமா நான் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே கட்டக்கெல்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அழகாக எடுத்து வச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் அவங்கள நிச்சயமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஃபேமிலி அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருக்காது இல்லையா? ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் கொஞ்சமே போகிற குடும்பங்கள்லாம் கிடையாது. எல்லா குடும்பத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்கும். என் ஹஸ்பண்டும் நானும் போடாத சண்டையே கிடையாது. சண்டை நான் சண்டை செம்மையாக சண்டை போடுவோம். இன்னும் எனக்கு நான் என் தொண்டை பெருசாக ஆனதுக்கு காரணமே இவருக்கு மேலே கட்டணுன்றதுக்காக நான் நான் ரொம்ப சைல்டிஷாக இருப்பேன். இந்த ஊருக்கு வந்த புதுசில் எங்கள் வீட்டில் நிறையாலாம் நகை போட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. வெறும் 8 பவுன் தான் போட்டு கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறேன். தாடி செயின் போட்டிருக்கிறேன். அதை தவிர வேறு எதுவும் கிடையாது என்கிட்ட. அதுக்கு மேலே ஒரு சின்னோண்டு 3 பவுனில் ஒரு செயின் உண்டு. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அங்கே ஒரு சின்ன குழந்தையை தூங்கிட்டு ஒரு பொம்பளை என் பின்னாடியே வந்து எனக்கு உதவி செய்ய உதவி செய்ய, ஓ இயேசுவானவர் உதவி செய்ய சொல்லலையா, அன்பை பற்றி போதிக்கலையா, நீ நான் நல்லா தானே நகை போட்டிருக்கிற அப்படி இப்படின்னு பேசி என்கிட்ட இருந்து அந்த செயினை வாங்கிட்டு போயிட்டாங்க. செயின் வாங்கிட்டாங்க, 5.5 பவுன் வாங்கிட்டு போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான் காணாமல் போட்டுட்டு நான் ஸ்கூலுக்குள்ளே போகிறேன், ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் என்னமா பண்ணிட்டு வந்திருக்கிறேன், எங்கே எங்கன்ட்டு உடனே ஓடுறாங்க சுற்றி சுற்றி அந்த பொம்பளையை பிடிக்கிறதுக்கு. அப்புறம் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு, இவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஸ்கூலுக்கு. நீ உயிரோடு இருக்கிறீல, எனக்கு அது போதும் வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் ஒருத்தருமே என்னைய ஒரு வார்த்தை பேசலை, ஒருத்தரும் ஒன்றும் பேசலை, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. எங்கள் மாமியார் மட்டும் என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னு ஆரம்பித்தோடனே, அம்மா உங்களை நான் என்ன சொன்னேன், பீ குயட் அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே அதை பற்றியே பேசலை. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து போலீஸ்லாம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய், கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்கிறோம், அவங்ககிட்ட இருந்து நகைகளை வாங்கியிருக்கிறோம், உங்கள் பவுன் எவ்வளவோ அதை நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறப்ப இவங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா, அடுத்த வீட்டு நகை எங்களுக்கு வேண்டாம். ரியலி அந்த பண ஆசைன்றது அவங்களுக்கு இல்லைன்றத அவங்க ப்ரூஃப் பண்ணாங்க என்கிட்ட. நான் நிறைய அவங்கள்ட்ட சண்டை போடும்போதெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்லியெல்லாம் நான் சத்தம் போட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப அது அந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு நம்மளை எவ்வளவு சண்டையெல்லாம் போடுறோம், ஆனாலும் இந்த சூழ்நிலையில் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் என்னமில்லாமோ பண்ணுவாங்களேன்னு கேள்விப்படுறோம். ஆனால் இவர் ஒரு வார்த்தையும் நம்மளை பேசவே இல்லையே, ஒன்றுமே சொல்லலை. ஸ்டில் அதை பற்றி வந்து அவங்க அதை பற்றி இது பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப அன்பானவங்க. எந்த விதமான அதாவது மற்றவங்கிட்ட இருந்து அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஊழியம் 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 24 hours அவங்க மைண்டில் ரிஜிஸ்டராக இருக்கிறது ஆண்டவருக்கு வேலை செய்யணும். சாரி உங்கள்கிட்ட கூட கொஞ்சம் நேரம் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா அவங்கள பற்றி நல்லது சொல்கிறதுக்கு வந்து எனக்கு இதை விட வேறு சந்தர்ப்பமே கிடையாது. என்கிட்டையும் சில நாங்கள் நிறைய சண்டைலாம் போடுவோம், இன்னைக்காலையில் கூட சண்டை தான் போட்டு வந்தோம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது சரிங்களா? அது வந்து செகண்டரி திங், எங்களுடைய லவ்வே அப்படி தான். அதனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு ஊழியக்காரன்ட்டு இருந்தும் அவங்க வந்து எதிர்பார்க்கறது. அவங்க பாஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்க பிஷப்ஸ் ஆகட்டும், அவங்க எப்பயுமே வந்து அப்படி அவங்ககிட்ட இருந்தால் அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. நானுமே சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, இப்போ உங்களுடைய இதே வேறு, உங்கள் அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே அப்படின்னா அந்த அளவுக்கு வரணும் அப்படின்றாங்க. அதனால்
ஏசிஎஸ்ஐன்ற இந்த ஆர்கனைசேஷனை வளர்க்கறதுக்காக அவங்க கூட சேர்ந்து அவங்க கோவிச்சாலும் மகன் சொன்ன மாதிரி அவங்க கோவிச்சாலும் நிச்சயமா நன்மைக்கு தான் கோவிச்சிருப்பாங்க. ஊழியன்றது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடமைன்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஃபேமிலி, நாங்களாம் செகண்டரி தான். அதனால அந்த இடத்துல தயவு செய்து எல்லாருமே வந்து அவங்க கூட இணைஞ்சு செஞ்சீங்கன்னா உலகம் முழுக்க உங்களுக்கும் நன்மைகளும் கிடைக்கும். அதே நேரத்துல உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்யணும்ன்றது அடியாளுடைய சின்ன வேண்டுகோள். தேங்க்யூ. அவருக்கு தெரியும் 5.5 பவுன் போனா போய் போகுது, 75 பவுன் என் கையில இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு மனைவியை பெற்றிருக்கிறது ஒரு செஞ்ச பாக்கியம். நிறைய சொல்லுவாங்க சம்சாரம் அது மின்சாரம்னு சொல்லி. God bless you, dear. May God bless you, dear.